அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 18/5/2022 சுபக்ரேது வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. சூரிய உதயம் 5:53, சூரிய லக்னம் ரிஷபம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டியது நல்லது. எதிர்காலத்திற்கு திட்டமிடுங்கள். பணியில் அதிகப்படியான சுமைகள் காணப்படும். உங்கள் பணிகளை முறையாக முடிக்க சில சௌகரியங்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். பணியிடத்தில் காணப்படும் பதட்டத்தை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தூக்கமின்மை காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். உங்கள் பணிகளை செவ்வனே நீங்கள் ஆற்றுவீங்க. தொழிலை பொறுத்தவரை அதிக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்குள் இருக்கும் திறமை காரணமாக நீங்கள் திறம்பட செயலாற்றுவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இதனால் உறவில் ஒற்றுமை வலுப்படும். பணவரவு அதிகமாக காணப்படும். எதிர்பாராத வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. கண்டிப்பாக உணவு முறை மற்றும் ஒழுக்க முறைகளில் நீங்கள் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவீங்க. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. உங்களிடம் நம்பிக்கை போக்கு காணப்படும். உங்கள் முயற்சிகள் மூலம் கிடைக்கும் வெற்றி உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். நீங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீங்க. புதிய வாய்ப்புகள் மூலம் உங்கள் திறமைகளை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. சேமிப்பு நிலை அதிக அளவில் உயரக்கூடியதாக இருக்கு. பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். என்றாலும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். உங்களிடம் இருப்பதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இதனால் திருப்தி நிலவும். பணியிடத்தில் தேவையற்ற சூழல் காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவில் சில சிக்கல்கள் ஏற்படும். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீங்க. இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. இன்று தேவையற்ற செலவுகள் மற்றும் அதனை கையாளுவதில் கடினமான சூழ்நிலை காணப்படும். இழப்பை தவிர்க்க முறையாமல் திட்டமிட வேண்டியது நல்லது. தலைவலி போன்ற சிறு உபாதைகள் காணப்படுகிறது. அதிக பொறுப்பு காரணமாக தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக ஆக்கிக்கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சிக்கல்கள் காணப்படும். எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேண்டாம். பணியிட சூழல் சிறிது கடினமாக காணப்படும். கூடுதல் பொறுப்புகள் காணப்படும். உங்கள் துணையுடன் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க. உறவு நல்லுறவாக இருக்க வேண்டும். உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க இதனை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று பண இழப்புகள் ஏற்படும். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று தவிர்ப்பது ரொம்பவே சிறந்தது. இன்று தேக ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்களின் முக்கியமான செயல்களை இன்று முடிக்க இயலாத நிலை ஏற்படும். உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் வெற்றி அடையலாம். நீங்கள் பணியில் ஆழ்ந்து ஈடுபடுவீங்க. பணிகளை மேற்கொள்ளும் போது சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டியது அவசியம். குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் உங்கள் துணை கவலை அடைய நேரிடலாம். இன்று பணவரவு சிறப்பான தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்காது. நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காண்பதில் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். அமைதியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்று பிரார்த்தனை மற்றும் தியானம் ஆறுதல் அளிக்கும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி காணலாம்.
நீங்கள் இன்று பணிகளை திட்டமிட்டபடி முடிக்க வேண்டும். மூத்தோர்களின் ஆலோசனை வழிகாட்ட உதவும். இன்று விருப்பமின்றி வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சி பற்றிய அதிருப்தி காணப்படும். உங்கள் துணையுடன் கோபமாக நடந்து கொள்வீங்க. இன்று வரவு செலவு இரண்டும் சேர்ந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நிச்சயமற்ற தன்மையை உணர்வீங்க. உங்கள் முயற்சிகளுக்கான பலனே நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. பணியில் கவனக்குறைவு குறைந்து காணப்படும். எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது. இன்று நீங்கள் சகஜமாகவும் உங்கள் துணையுடன் விருப்பப்படியும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்று செலவினங்கள் அதிகமாக காணப்படும். எதிர்காலம் நலன் கருதி நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும். உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் நீங்கள் மிகவும் அலட்டிக்கொள்ளாதீர்கள். பிரார்த்தனை மூலம் மன அமைதி பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று அனைத்தும் நல்ல முறையில் நடக்காது. நம்பிக்கை உணர்வு உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். இன்று பணியில் சிறந்து காணப்படுவீங்க. உங்கள் திறமைகளை காண்பிப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை கண்டறிய முடியும். இன்று உங்கள் போக்கில் துணையின் மீது அன்பும் அக்கறையும் காணப்படும். நண்பர்களின் இல்ல திருமண விழாவிற்கு செல்வதன் மூலம் இருவரும் நெருக்கமாக காணப்படுவீங்க. இன்று பணம் அதிகமாக காணப்படும். நிதி நிலைமை சுகந்திரமாக இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் சில இலக்குகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க. அவைகளை செயலாற்றுங்கள். அதனை எளிய வழியில் நீங்கள் அடையலாம். பயணத்தின் போது ஆதாயம் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். பணிகளை உற்சாகமாக மேற்கொள்வீங்க. நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதன் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீங்க. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு. கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இன்று உங்களிடம் ஆற்றலும் அதிக உற்சாகமும் காணப்படும். இதனால் நீங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. இதனால் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை அளிக்கும். உங்களிடம் உறுதி காணப்படும். வேலை தொடர்பான பயணம் காணப்படக்கூடிய நாளாக இன்று இருக்கு. இறுக்கமான பணிகள் மற்றும் பணிசுமைகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்பிருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருப்பீங்க. சிறிய விஷயங்களை கூட நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படாது. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நீங்கள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். கண் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்பவே நல்லது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.